சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கை முட்டி வலிக்குது, கால் முட்டி வலிக்குது, இந்த விரல்களில் இருக்க முட்டிகள்லாம் வலிக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது இப்படின்னு ஏதாவது ஒரு வலியை எந்த வயதினருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இது எதனால் வருதுன்னு சொல்லுங்கள் சார். அதாவது எந்த ஒரு விபத்துலையுமே சிக்காமல், எதுலையுமே ஒரு அடிபடாமல், எந்த ஒரு பாதிப்புமே நேரடியாக உறுப்பில் பாதிக்கப்படாமல், தன்னால் எந்த ஒரு அடியுமே படாமல் தன்னால் நிறைய பேர் பலவிதமான காரணங்களால் வலியினால் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் நல்லா தான் படுத்திருப்பாங்க, காலில் எந்திரிச்சு பார்த்தா தோள்பட்டையில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முழங்கால் முட்டியில் நீர் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து குதிங்காலில் எனக்கு வலி இருக்குது, காலில் எந்திரிச்சு நல்லா தான் நான் படுத்தேன், எந்த இடத்துலையுமே எனக்கு அடிபடலை, எந்த ஒரு இதுலையுமே எனக்கு வந்து யாருமே அந்த இடத்துல அடி எதுவுமே படலை, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை, ஆனால் நல்லா தான் படுத்தேன், காலில் எந்திரிச்ச உடனே எனக்கு கணுக்கால் குதிங்கால்லாம் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய காரணங்களால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முழங்கால் முட்டியில் வாயு கோர்த்துக்கிறதுனால, நம்ம உணவில் வந்து அதிகப்படியான வாயுவான உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா முழங்கால் முட்டியில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல் மோஷன் சரியாக போகாமல் இருந்தால் முட்டியில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமானால் தோள்பட்டையில் போய் கோர்த்துக்கிட்டுனா தோள்பட்டையில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குதிங்காலில் யூரிக் ஆசிட் இந்த கணுக்காலில் போய் டெபாசிட் ஆகிட்டுன்னா அந்த இடத்துல வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரத்தத்தில் சில கழிவுகள் சரியான முறையில் வெளியேறாமல், ரத்தம் மூலமாக வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாமல் ரத்தம் மூலமாக இந்த தோள்பட்டையில் குதிங்காலில் முழங்கால் முட்டியில் இங்கே வந்து டெபாசிட் ஆகும்போது வெளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இடுப்பில் வந்து பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாகும்போது தேவையில்லாத சதைகள் இடுப்பில் அழுத்திக்கிட்டு வெளிவர்றதை பார்க்கும். இதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கணும், உணவு முறைகளை கட்டுப்படுத்தி எந்தெந்த உணவுகள் உடல் எடையை குறைக்குமோ அந்த உணவுகளை வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக நமக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிடணும், உடற்பயிற்சிகள் செய்யணும், அந்த வலியை குறைக்கக்கூடிய ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பில் வலி வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்லடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். சிலவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இடுப்பில் வலி வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கல்லடைப்பு ஏற்பட்டு இடுப்பில் வலி வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க நேரில் வரும்போது இது எதனால் வந்த வலி, மூட்டில் வலி வந்தால் எதனால் வலி வந்திருக்கு, உடல் எடையினால் வந்திருக்கா அல்லது வாயு கோர்த்திருக்கா, நச்சு நீர் கோர்த்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குதிங்காலில் வந்து யூரிக் ஆசிட்டை தங்குறதுனால வலி வர்றதை பார்க்கும், கணுக்கால் முட்டியில் நல்லா தான் படுத்திருப்பார், ஆனால் கணுக்கால் முட்டியில் காலில் எந்திரிக்கும் போது கணுக்கால் முட்டியில் வலி வந்து அவஸ்தப்படுவாங்க. அதே மாதிரி முடக்குவாதம், எங்கெங்கெல்லாம் மூட்டுக்கள் இருக்கோ, அதாவது எங்கெங்கெல்லாம் எலும்போட முனப்பகுதிகள் இருக்கோ, இப்போ மணிக்கட்டு முட்டி, முழங்கால் முட்டி, தோள்பட்டை முட்டி, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து எலும்போட முனைப்பகுதிகள் முட்டிகள் இருக்கோ அங்கே வந்து இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள், இரத்தத்தில் உள்ள கழிவுகள் அங்கே வந்து டெபாசிட் ஆகி, அதாவது கழிவுகள் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறாமல் இரத்தத்திலே தங்கி இந்த மாதிரி ஜாயிண்டுகளில் வந்து டெபாசிட் ஆகும்போது அந்த எங்கெங்கே நமக்கு டெபாசிட் ஆகிருக்கோ அங்கங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லலாம். உடம்பில் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு எலும்போட முனப்பகுதிகளிலையும் போய் பாதிப்பை ஏற்படுத்தும் போது இதை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த உறுப்புகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும்போது அதை முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியாது. ரத்தத்துக்கு இது வந்து ஏன் வந்து இவருக்கு வந்து ரத்தத்தில் நச்சு கோர்த்துச்சு, வீட்டில் பக்கத்தில் ஏதாவது நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய வந்து ஃபேக்ட்ரி எதுவும் இருக்கா, அல்லது நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் இவங்க வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை முதல்ல நிப்பாட்டிட்டு, அல்லது இவங்க வந்து பூனை வளர்க்காங்களா, அல்லது அந்த பூனையிலிருந்து வரக்கூடிய அலர்ஜி அவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு ரத்தம் கொட்டு போதா, அல்லது இவங்க வீட்டில் நிறைய புறா தங்குதா, அந்த புறாவிலிருந்து எச்சம் காற்று வழியாக கலந்து இவங்களுக்கு ரத்தத்தில் கலக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இது எதனால் இந்த வந்து ரத்தத்தில் நச்சு கலக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டறியும் போது தான் அவங்களுக்கு இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். சிலர் இருக்காங்க எதற்கெடுத்தாலும் ஆங்கிலம் இருந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அந்த டயத்தில் குணப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தோல்வியாதி, தோல்வியாதிக்கு அளவுக்கு அதிகமாக ஸ்டீராய்டு மெடிசன் எடுக்கும்போது ரத்தத்தில் நச்சு கலந்து குருத்தெலும்புகள் பாதிக்கப்படுறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ தோல்வியாதி இருக்க அரிப்பு இந்த மாதிரி சோரியாசிஸ் போன்ற தோல்வியாதிகளுக்கு ஸ்டீராய்டு மருந்துகளான பிரிட்னிசோலான் வைசோலான் இந்த மருந்துகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ரத்தத்தில் ரசாயனம் அளவுக்கு அதிகமாக கலந்து இந்த குருத்தெலும்புகளை பாதிக்கப்படுறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நேரில் வரும்போது இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வந்துச்சு, வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமி தொற்றுனால் வந்துச்சா, அல்லது இவனை இவங்களோட உணவு பழக்க முறையில் வந்துச்சா, அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய ரசாயனங்களால் வந்துச்சா,
அப்படிங்கிற எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத அதை தடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்திருக்கிறதுக்கு உள்மருந்துகள் கொடுத்து பாதிக்கப்பட்ட உறுப்புகளை மசாஜ் ஒத்தளங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுத்து அங்கே நிரந்தரமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் நம்ம நோயால் பாதிக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிறத ஒரு அந்த வருத்தத்தை விட்டுட்டு தைரியமாக எங்களோட வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெறும்போது அதை நாங்கள் 100% குணப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.